வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம்.
இங்கு சின்னஞ்சிறியோரே உம் சாட்சி. மண்ணுலகெங்கும் உமதாட்சி, இங்கு சின்னஞ்சிறியோரே உம் சாட்சி. அன்னையே உன் அன்பை அவர் அளித்து உந்தன் பொன்னுழலை காட்டும் ஒளி கொடுத்தி. மண்ணுயிரல் வாழ என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. நான் பேரு பெற்றேன், பெரும் பேரு பெற்றேன், நன்றி நன்றி இறைவா. திங்கட்கிழமை மாலை ஜபம். பிதாவுடையவும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன். சர்வேஸ்வரன் பிரமாணிக்க முள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன். சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன். ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சமணசுகளே, பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே, ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள். ஆண்டவரே, நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீர் எனக்கு செய்த என் நிறைந்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியோடே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன். ஆண்டவரே, நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் உப்பரிகையுமாயிருக்கிறீர். உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர். பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன. சமுத்திரமும் உம்முடையது, வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது. நீர் என்னுடைய கடவுள், நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன். நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறேன். இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தியின் கெடுதலினாலேயும் பாவ பழக்கங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து ரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே எம் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறேன். நான் இனி வாழப்போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பலிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேத்தியங்களையும் இதை நிமித்தமாகவே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் தேவனிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்பாக்கியத்தின் நிமித்தல் என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சன்னிதானத்தில் உமது தூதர்கள் உமது பாதத்திலே வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன். வெளி ஆபத்துகளிலிருந்தும் துர்க்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ரா காலத்தில் ரட்சித்தருளும்.
என்னை படைத்த பிதாவே, எனக்கு உமது திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும். தேவ சுதனே, என்னை கையேற்றுக் கொள்ளும், என்னை ஆதரித்து காப்பாற்றும். இஸ்பிரித்து சாந்திவே, என்னை சகலமான ஆபத்துக்களில் நின்று காப்பாற்றியருளும். அச்சிஷ்ட தேவ மாதாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே, என் நல்ல தாயே, எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன். சகல சமணசுக்களே, சகல மோட்சவாசிகளே, உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன். என் காவலான சமணசானவரே, என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே, உங்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய சர்வேஸ்வரா, மரித்த உமது அடையார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோட ஆசிக்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலலும் ஜீவியரான சர்வேஸ்வரா, இந்த மன்றாட்டை தயவோட கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், பந்துக்கள், சிநேகிதர், உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் சிநேகிதர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது. எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேளையிலும் ஆதரித்தருளும். ஆமேன். மத்தேயு 21:30. அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. செய்வதையே சொல்வதும் சொல்வதையே செய்வதும் நல்ல பண்பாகும். சிலர் சொல்லுவது ஒன்றாக இருக்கும், அவர்கள் செய்வது இன்னொன்றாக இருக்கும். அதுபோல சிலர் செய்வது ஒன்றாக இருக்கும், சொல்வது இன்னொன்றாக இருக்கும். தொழுநோயிலிருந்து சுகம் பெற்ற நாமான் இறைவாக்கினர் எலிசாவுக்கு கொடுத்த அன்பளிப்பை அவர் வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் எலிசாவின் பணியாள் கேகசி எலிசாவுக்கு தெரியாமல் அதை பெற்றுக்கொண்டான். எலிசா அதை பற்றி கேட்டபோது கேகசி மறுத்துவிட்டான். கேகசி செய்தது ஒன்று, ஆனால் சொன்னது இன்னொன்றாக இருந்தது. நடிப்பது, பொய் சொல்வது, இந்த இரண்டு குணமும் கடவுளின் சினத்தை தூண்டிவிடும். ஏனெனில் கடவுள் விரும்புவது நமது உள்ளத்து உண்மை. இயேசு சொன்னதையே செய்தார், செய்ததையே சொன்னார். அவரை போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக வாழ உமது தூய ஆவியை இவர்கள் மீது ஊற்றுவீராக. ஆண்டவரே, இவர்கள் குடும்பத்தை உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கி இவர்கள் ஆறுதலோடும் அமைதியோடும் வாழ அருள் செய்யும். இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Thank you.
உரைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியமம் உரைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய அனைவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் கர்த்தாவே Yeah.